வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தினம் ஒரு வேதாத்திரியம், ஞான கவி மற்றும் தெளிவுரை. உண்மையான தொண்டு யாது? உயிருக்கு பசி, வெட்பதட்பம், காமம், உணர்ச்சிகள் பொதுவாகும். இவற்றை தீர்க்க உயிருக்கெல்லாம் தேவை சூழ்நிலை, பழக்கம் ஒக்க தம் முயற்சியினை பயன்படுத்தும் உயிர்களிலே பிற உயிரின் உணர்ச்சி கூர்ந்து உணர்ந்து ஒத்தும் உதவும் பேராற்றல் பெற்ற உயிரினமே மனிதனெனும் உயர் தோற்றமாம். உண்மையினை உணர்ந்து ஒழுகல் உயர் நோம்பாகும் என்று அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்திரிய மகரிஷி அவருடைய மனதிலே உதித்த ஞான கவி. இந்த ஞான கவியினுடைய தெளிவுரை, எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் தெரிந்ததை முடிந்ததை பிறர் நன்மைக்காக செய்யப்படுபவை எல்லாம் தொண்டு அல்லது சேவை எனப்படும். எந்த உயிரினமாக இருந்தாலும் இயற்கை தேவையாகிய பசி, வெட்பதட்ப ஏற்றத்தாழ்வுகள், உடல் கழிவாகிய வித்து குழம்பின் வெளியேற்றமாகிய காமம் ஆகிய உணர்ச்சிகள் ஏற்படுவது பொதுவானதும் இயல்பானதாகும். அந்த உணர்ச்சியானது உடலும் உயிரும் பொருந்தாத உணர்ச்சி இருப்பதால் அதிலிருந்து விடுவித்து கொள்ள ஜீவன்கள் முயற்சிக்கின்றன. தேவை சூழ்நிலை பழக்கம் ஆகியவைக்கேற்ப தமது முயற்சியினை பயன்படுத்தும் ஜீவ இனங்களிலே உயர்ந்த அறிவில் சிறந்த ஜீவ இனம் மனிதனாகும். பிற உயிர்களின் உணர்ச்சிகளை கூர்ந்து உணர்ந்து ஒத்தும் உதவும் வாழக்கூடிய பேராற்றல் உடைய உயிரினமாக மனிதன் எனும் உயர் தோற்றம் அமைய பெற்றவன். ஐந்தறிவு விலங்குகள் வரை சிந்தனையாற்றல் இல்லாததால் இயற்கையை ஒட்டி வாழ்ந்து இனத்தை பெருக்கி மடிந்தும் விடுகின்றன. ஆனால் ஆறாவது அறிவு பெற்ற மனிதன் பிற உயிர்களோடு இணக்கமாக உதவி வாழக்கூடியவன், தானும் வாழ்ந்து மற்ற ஜீவன்களையும் வாழ வைக்கக்கூடிய தகமை உடையவன். ஆகவே இந்த உண்மைகளை உணர்ந்து தனது வாழ்வுக்காக எந்த ஜீவனையும் துன்புறுத்தாமலும் துன்பப்படும் ஜீவன்களுக்கு துன்பத்தை நீக்க உதவியும் வாழக்கூடிய உயர் நோம்பை கடைபிடித்து நடைமுறைப்படுத்தி வாழ்வதுதான் உண்மையான தொண்டாகும். என்ன ஒரு அற்புதமான ஒரு ஞான கவியை அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி அவனுடைய மனதிலே உதித்த அந்த ஞான கவி. தலைப்பை பாருங்க, உண்மையான தொண்டு அப்படின்னு கொடுத்தா அது அப்படின்னா என்ன, உண்மையான தொண்டுனா என்னன்றத அற்புதமாக அந்த கவியில, ஞான கவியில அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி சொல்லியிருக்கிறாரு. ஆகவே அவர் சொன்ன அந்த கருத்துக்களை மனதிலே பதிய வைத்து கொண்டு வாழ்க்கையிலே மகிழ்ச்சி சந்தோஷம் மனநிறைவு பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்வோமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.